நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் நேவியில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம் மேலும் நம்ம சேனலில் இந்த வீடியோவைப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் ஒரு பட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதற்கும் பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக டெய்லி பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண் பெல் பட்டன் மிக மிக அவசியம் ஸோ இந்தியன் நேவி என்ரோல்மெண்ட் சைட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் எடுக்கிறாங்க ஜென்ரல் கோட்டாவுக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்சில் எடுத்துகிட்டுருக்காங்க ஸ்போர்ட்ஸ் டிஸ்டிபிஷன் எடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருந்தாலும் அவங்களும் இதை இந்தியன் நேவிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளைக்கபிள் ஆக போகிறீங்க ஸோ ஆல் இந்தியன் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப்ஸ் ஜீன்ஸ் அத்லெட்டிக்கு அக்வ் பேஸ்கெட் பால் பாக்ஸிங் கிரிக்கெட் ஃபுட்பால் ஸோ ஜைனாமெட்டிக்ஸ் ஹேண்ட் பால் ஹாக்கி கபாடி வாலிபால் வெயிட் லிஃப்டிங் வெர்ஸ்லிங் ஸ்குவாஷு ஃபென்சிங் கோல்ஃப் டென்னிஸ் இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்க எலிஜிபிலிட்டி வராங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய கல்வித் தகுதி பத்தாவது பன்னிரெண்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் டைரக்ட் என்ட்ரி பெட்டி ஆஃபீஸர் ஸ்போர்ட்ஸ் பர்ச பர்சனாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டீம் கேம்ஸு ஸோ இண்டிவிஜுவல் கேம்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க பதினேழு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் அனைவருமே அப்ளை பண்ணலாம் எஸ்எஸ்ஆர் பார்த்திங்கன்னா சீனியர் செகண்டரி ரெக்யூர்மெண்ட்டு ஸோ இந்த கேட்டகிரிக்கு பத்தாவது பன்னிரெண்டாவது இருக்கிறவங்க அனைவருமே அப்ளை பண்ணலாம் ஸ்டீம் எல்லாம் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் அவங்களும் ஸ்போர்ட்ஸ் வியாசம் பார்ட்டிசிபேட் நேஷனல் இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் பதினேழுலேருந்து இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் ஸோ மெட்ரிக் ரிசல்ட்ஸ் ரெக்யூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டென்த்து படிச்சிருந்தாலே போதும் ஸ்போர்ட்ஸ் கிளாஸு ஷுட் ஹவ் பார்ட்டிசிபேட் ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலே போதும் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் இவ பதி இருபத்தி ஒரு வயதுக்குட்பட்டு இருக்கிற வேண்டும் பதினேழு வயது கம்ப்ளீட் ஆனவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இவர்களுடைய மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைப்பன் பார்த்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ட்ரைனிங் பீரியடுக்கு ஸ்டைமன் பதினாலாயிரத்தி ஆறுநூறுவா பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றாயிரத்தி ஏழ்நூறுவாயிலேருந்து நாற்பத்தி மூணாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் அடிஷன் கொடுக்குறாங்க அடிஷன் எம்எஸ்பி ஐயாயிரத்தி இரநூறுவா பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க டிஏவா ஸோ இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க ப்ரொமோஷன் ரிக்குயர்மெண்ட்டு ஸோ இது மாதிரி செலக்ஷன் சர்டிவியா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்பியர் த ட்ரயல்ஸ் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ட்ரையல்ஸ் ஸோ டிசைன் த நாவல் சென்டர்ஸ் த கேண்டேட் குவாலிஃபயிங் ட்ரையல்ஸ் கோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று நடத்துவாங்க ஐஎன்எஸ் ஹிமாலயா மும்பை அது ஆஃபர் என்ரோல்மெண்ட் ஃபார்வேர்ட் த செலக்டட் கேண்டிடேட் ஒன்லி ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட் மட்டும்தான் உடனடியாக நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ மெடிக்கல் ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட்டில் உங்களுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா ஹைட் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ செஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறப்ப அஞ்சு சென்டிமீட்டர் விரிஞ்சிட்ருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ குட்டு மென்டல் அண்ட் மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து உங்கள் இருக்கணும் அது எல்லாமே அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ ஹையோடைய கேப்பபிலிட்டி அந்த விஷன் எப்படி இருக்கணுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பர்மனண்ட்டான பாடி டாட்டூஸ் போட்டுருந்திங்கன்னா அவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ட்ரைனிங் இனிஷியல் என்கேஜ்மெண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க டிஸ்சார்ஜ் அன்சூட்டபுள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இனிஷியல் என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் இன்சல் என்கேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் பதினஞ்சு வருஷம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி ஆர்டினரி போஸ்ட்டில் அனுப்புனாலே போதும்னு சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ரிசீவ்டு த்ரூ ஸ்பீட் போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் என்ன உங்கள் போஸ்டல் வந்து உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க ஆர்டினரி போஸ்ட்டு ஸோ ஸ்டார்ட் லெட்டிங் வில் பி பேஸ்ட் ஆன் த ஹையர் ஸ்போர்ட் ஸோ அதிக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக இந்த ஜாப்க்கு கிடைக்கிறதுக்கும் கால் லெட்டரும் அவங்களுக்கு தான் கிடைக்கும் டெம்பரவரி அன்ஃபிட் ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் டெம்பரவரி அன்ஃபிட்டுன்னா நீங்கள் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் மேக்ஸிமம் டுவெண்ட்டி பீரியட் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸில் மில்டரி ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய இது வச்சுட்ருப்பாங்க மெடிடேஷன் மாதிரி ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு ஸோ மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் டு குட் நாட் பி கன்சல்ட் சில டைமில் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் செலக்ட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் த கேண்டேட் குவாலிஃபை த ரெஸ்பெக்ட் டிபெண்டிங் அப்பான் த அவைலபிள் வேகன்சீஸை பொறுத்து நீங்கள் இதில் செலெக்ஷன் ஆகலாம் கேண்டிடேட் வித்வுட் வெரிஃபைடு த போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் வில் நாட் பி எலிஜிபிள் ஸோ நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியாது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது ஏ ஃபோர் சைஸ் பா பேப்பரில் மட்டுமே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போட முடியும் என்வெலப் மேலே நீங்கள் எக்ஸாம்பிள் பிஓ எஸ்எஸ்ஆர் என்னென்ன இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ கபாடி நேஷனல் லெவல் அதை மென்ஷன் பண்ணி அனுப்பணும் ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன வைக்கணுன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எல்லாமே ஓட்டணும் த பேக்ரவுண்ட் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோகிராப் இருக்கிறது நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புணுன்னு பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுருங்க ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கேன் லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து ஃபார் கேண்டிடேட் நார்த் ஈஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் அந்தமானா இருந்தால் அவங்களுக்கு ஜனவரி ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ அதுவும் அவங்க நீங்கள் பார்த்துக்க வேண்டிய டைம் பீரியடில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் டைம் பீரியட்னு நம்ம சொல்லலாம் அப்ளிகேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிக்யூட்மெண்ட் அந்த போஸ்ட் உண்டான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் நேவி ஆஃபீஸர் யூஸ்டு ஒன்லி அதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை அதுக்கு உங்களுடைய நேம் ஆஃப் த இது உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும் நார்மல் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்பீட் போஸ்ட் அந்த மாதிரி எதுலேயும் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது நார்மல் ஆர்டினரி போஸ்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும் அவங்க உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு நேர்காணலில் கூப்பிடுவாங்க ஸோ நண்பர்களே ஒரு அருமையான வேலைவாய்ப்பு இந்திய நேவியில் வந்திருக்கு உடனடியாக அப்ளை பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களுக்கும் இது பயனதாக இருக்கட்டும் வீடியோவில் ஏதாச்சும் சந்தைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி தரேன் வீடியோ பார்த்து மைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்